ஐ அம் பிரெக்னன்ட். ERC கருத்தரிப்பு மையம். 35,000 புன்னகைகள், 35-க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து. விழாவில் அடுத்து நாம் பேச அழைப்பது இணையதளங்களின் இன்றைய தீனி இவர், அரசியலை அலசி எடுத்தவர், விவாதம் செய்தால் விடிய விடிய பேசுவார், வார்த்தைகள் அப்படி வந்து விழும். இவர் வந்தால் சிறப்பு, பேசினால் பரபரப்பு. டபி யூனியன் தலைவர் டத்தோ ஸ்ரீ ராதாரவி அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ராதாரவி ஏதோ பேசுவார், ராதாரவி ஏதோ பேசுவார், ராதாரவி ஏதோ பேசுவார்னு சொல்லி நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசினா ஏதோ சர்ச்சைன்னுலாம் சொல்லி, புரியாதவனுக்கு சர்ச்சை, புரிஞ்சவனுக்கு ஓகே. அது நம்ம பேச்சு எப்பயுமே இருந்தாலும் இல்லை இல்லை பரபரப்புன்னு சொன்னாங்க. அது சொல்கிறாங்க கவிதா அவர்கள், அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப நீண்ட கால ஒரு நண்பர். அவங்களாம் ரொம்ப போராடி வந்தவங்க அவங்க. அதே மாதிரி இந்த சகோதரர் இயக்குனர் கதிர், அவனும் ரொம்ப போராடி வந்தவன். இந்த தயாரிப்பாளர் இப்போ தான் பார்த்தேன், அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இன்றைக்காவது வந்து பார்த்துமே, அதனால் அவர் சொல்கிறார், தயாரிப்பாளர் சொல்கிறார், சொல்கிறார் தான் சொல்லுவாங்களே ஒழிய தயாரிப்பாளர் காணவே கண்ணு அந்த லொக்கேஷனில். கடைசியில் சொல்கிறான் என் பக்கத்து ரூமில் தான் இருந்தார், தெரிஞ்சிருந்தா அங்கேயே தட்டிட்டு உள்ளே போய் கேட்டிருப்பேன் நான். ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே டைமிங் முக்கியம் லைஃப்பில். இப்போ கூட டைமிங் இருந்தது, என்ன தான் எனக்கு தெரியும், ஹீரோ சசிகுமார் அவர்கள் ஃப்ளைட்டில் வராருன்னு எனக்கு தெரியும். அதனால் சரி அந்த யூனியனுக்கு போயிட்டு அங்கே போய் தலையை காட்டிட்டு வரோம். அதுக்கு என்ன என்ன கோச்சிக்கிட்டு போயிட்டீங்களான்னு இவங்களே என்னை கோச்சிக்கிட்டு போகிற மாதிரியே ஆக்கிடுறாங்க. நான் போனது ஏன் யூனியனுக்கு போனோம் பக்கத்தில் இருந்ததுனால. அவர் சசிகுமார் வந்தார், அவர் தானே வியாபாரத்து. இப்போ கூட செல்வமணி சார் சொல்லும் போது ப்ரொடியூசரே யாருன்னா ஹீரோ தான். இப்போ சசிகுமார் தான் ஹீ மஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட். அதனால தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா படத்துலையுமே ஹீரோ டேட்டுக்கு தான் நாங்களாம் எங்களை கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எங்கள் டேட்டுக்கெல்லாம் ஹீரோ டேட்டு கொடுத்தாரு, அது ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன சசி இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் இல்லையான்னு கேட்பேன், இல்லை நான் ஒர்க் இல்லை. அப்புறம் என்ன செய்ய போறீங்க, நான் ரூமில் தானே இருப்பேன் அப்படின்னு சொல். ரொம்ப தங்கமான ஒரு பிள்ளை சசிகுமார். அவர் படத்தில் தான் வீரஞ்சூரனாக நடிக்கிறாரு ஒழிய எதிர்ப்பு ரொம்ப தங்கமான பிள்ளை. அண்டு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சினிமாக்கள் ஆகிடலாதுதான் சசிகுமார். எதுக்குன்னா தலை கீழே குடிஞ்சு நடந்து போதனாருன்னு பார்த்து பார்த்துக்கிட்டே போய் போய் சேர்றாரு. அப்படியே போகிறது அப்படி வந்தவா அப்படி பார்த்து இழுத்துட்டு போக வேணாமா, நம்ம அதையே பார்த்து பார்த்து கெட்டு போனோம்னா. இவர் ஒழுங்காக வர்றது பார்க்கும்போது எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு அதுக்காக சொல்கிறேன். அதில் ஒரு இதுவாக வர மாட்டார், ஒரு பரபரப்பட. இப்போ தான் ஒரு புதுசாக ஒன்று இருக்குல்ல, 6 பாடி கார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இல்லையா. ஏன்னா 6 பாடி கார்ட்ஸ் போட்டு யாராவது நம்மளை தொட்டுவாங்க, அதனால தான்டா உங்கள் படத்துக்கே வர்றதில்லை ஜனங்க தேட்டரில். உண்மையை சொல்கிறேன், என்னன்னா தப்பாக சொல்லலை, எல்லாம் நிறைய பாடி சார் நம்மளாம் வேணாம் போல இருக்கு, இவர் நினச்சிட்டார் போல இருக்குன்னு வர்றதில்லை தேட்டருக்கு. ஒரு 4-5 இது புரட்சி தலைவருக்கே பாடி கார்டு கிடையாது, லட்சம் லட்சமாக கூடுவானுங்க, நடிகர் திலகத்துக்கு கிடையவே கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அது மாதிரி சசிகுமார் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு சாதாரணமாக போகிறாரு. இல்லை இல்லை சார் இப்படி சரி, சில அவர் தான் ப்ரொடியூசர்னு சொன்னார் செல்வமணி சார், அது ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா இஸ் ஹீரோ, இதை கதையை கேட்டு இந்த கதையில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குதோ அதை பண்ணிட்டு இனிட்டு தான் பார்க்கணும். ஆனால் இந்த கதிருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை, அவன் தான் சுந்தரசிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவன், அதனால் கவலையே இல்லை. கேமராமேன்ஸ் எதாவது பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் எங்களெல்லாம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவே இல்லை. அவர் கேமரா வைப்பார், அந்த பகுதியில் யார் வந்தாலும் எடுத்துக்குவார். அதே அதனால தான் எடிட்டர் சொன்னார் ரொம்ப கஷ்டப்பட்டு, கஷ்டமே கிடையாது, போனால் அவுட்டு இருந்தால் ஓகே அவ்வளோதான். இந்த கதையிலே சிறப்பான கேரக்டர் வந்து யாருக்குன்னா, எனக்கு என் கூட இருந்தவங்களுக்கு தான், 4 பேர் நாங்கள். இது 28-30 பேர் இருக்காங்க இந்த கூட்டத்தில். அந்த அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு. ஏன்னா பாட்டெலாம் இந்த கும்பல் வர முடியாது, ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான். ஒன்றே ஒன்று அதுலேயும் என்னென்னா, இந்த டப்பிங் இன்சார்ஜ் எடுத்தான் பாரு, அவனை நான் பாராட்டுறேன். ஏன்னா வாய் அசைச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஷார்ட் இப்படி வச்சா, நான் ஒரு வாட்டி போய் உட்காந்துருந்தேன், ஏன்னா ஷூட்டிங் இல்லை, சும்மா உட்காந்துருந்தேன்.
அது கதிர் எப்பவுமே போய் சொல்லுவாப்பில்ல. ஆனால் அடுத்தது உங்களுக்கு தானே என்ன, அது யூஸ்வல் தானே. நம்ம சினிமாவில் 47 வருஷம் இருக்கும், எனக்கு தெரியாதா, வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே வயசு 67 ஆகிடுச்சு. 67 இந்த வெயிட்டிங் 20 கழிச்சோம்னா என்ன இருக்கு, அது எனக்கு தெரியும். சும்மா சொல்லுவான், ஏன்னா நம்மளை இல்லைன்னா புதுக்குன்னு நான் யோ டைமுக்கு செய்யா இல்லைன்னா உடையான்னு சொல்லிடுவேன்னு தெரியும். அதனால் ஓயில இல்லைன்னு சொன்னால் தான் கேரவன் கொடுத்துருக்கீங்களா, அங்கே போய் படுத்துக்கலாம். அதனால தான், ஆனால் நான் ஏன் வந்தேன்னா கேரவன் கேரவன் உட்காந்தோம்னா எந்தெந்த நடிகர் நடிக்கிறாங்கன்னு தெரியாமல் போயிடும். இப்போ அதனால தானே தெரியல ரொம்ப பேருக்கு அவர் நடிச்சிருக்காரு அவங்க படுத்துல அப்படியா, எனக்கு கேரவன்லேயே உட்காந்தா எப்படா தெரியும் உனக்கு. அதனால் நான் உட்கார மாட்டேங்க போய் உட்காந்துருந்தேன். இந்த கும்பலையும் யாருமே கேரவன் ஏறாத கும்பல் தர, எல்லாம் சுற்றி சுற்றி உட்காந்துட்டு ஒரு குடும்பமாக உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிக்கிறது. அப்போ நான் பார்த்தேன் இவங்களை, அந்த சித்தார்த் பாவம் கஷ்டப்பட்டு அந்த லைட்டு இந்த லைட்டு இதெல்லாம் போட்டு, சார் உங்களுக்கு ஷேடோ வருது சார், உங்களுக்கு ஷேடோ பின்னாடி போக பின்னாடி போக பின்னாடி போக, இது ஒவ்வொரு தடவையுமே 38 வாட்டி சொல்ல வேண்டியதாக இருப்பான். எப்படி தான் படம் எடுத்தானோ தெரியல. அதனால தான் பார்த்தான், எவனோ நில்லுங்கடா நிற்கிற வரைக்கும் நில்லுங்க, பட்டா பட்டது பாக்கியம் ஏன்னா போடா பண்ணிட்டு அது மாதிரி செஞ்சப்பில்ல. அதில் சசிகுமார் வந்து நல்ல பிள்ளை. அடுத்தது அவங்களுக்கு தனியானா அந்த கதாநாயகியும் அவரும் காதல் பண்ணுற சீன் இருக்குது, பாட்டு இருக்குது, அதனால தனியாக வந்துட்டாங்க. இல்லை இந்த கூட்டத்தில் கஷ்டம் வேணும், சும்மாவும் இருக்க மாட்டுறாங்க. இப்படி ஃப்ரேமை வச்சு நான் தம்பி ராமையெல்லாம் இல்லை, அவர் உண்மையிலே அவரும் டைரக்டர் வேறு, அவர் சார் இப்படி வைக்கிறீங்களே, இப்போ நான் இருக்கேன்ல பார்த்தா கேமரா ஓடுது தெரியல அவருக்கு, நான் இருக்கணும் சார்னு கேட்குறாரு, அதை டப்பிங்கில் டைலாகை மாற்றிட்டார் அவர். ஆக்சுவலாக கதிரி எழுதியெல்லாம் யாரும் பேசலை இங்கே, ரேகா வந்து நின்று நான் சும்மா நின்றுட்டே இருக்கேன், எனக்கு டைலாகே இல்லையா, அது ஷார்ட்டில் இருக்குது, அதை டப்பிங்காக வேறு மாதிரி பேசிடுவாங்க, என்ன இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்காதா, அது மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றிடுவாங்க. ஆக யாரும் எழுதுனதை பேசலை அந்த கூட்டம், எழுதுனதை ஒழுங்காக பேசுனது நாங்கள் தான். ஆ அதான் சொன்னோம், அடுத்தது ஹீரோ ஹீரோயின் தான், ஏன்னா அவங்களுக்கும் அப்படி தான் தனியாக எழுதி கொடுத்துட்றாங்கன்னு. ஒன்றும்ல ஒரு நைட் சீன் எடுத்தார், ஏன்னா என்னை நல்லவனாக காட்டுறாரு கடைசியில், சூப்பரான விஷயம் வச்சுருக்கான் எனக்கு கதிர், அதை நான் நம்பிக்கிட்டு போய் நடிச்சிட்டேன். அப்படியே கடைசியில் நிற்கிற அந்த இந்த பொண்ணை நான் தான் முரடேன் வில்லன், நான் இந்த பொண்ணை வந்து நான் ஒப்படைக்கிறேன் என் வீட்டு போன்றேன். இது என் வீட்டு போன்றான்னு சொல்கிறதுக்குள்ள என்ன இவன் கூப்பிட்டு வந்திருக்கான் பொண்ணு, அவங்க கூப்பிட்டு வந்தான் பொண்ணு, இது தப்பாச்ச ஆளாளுக்கு பேசுகிறாங்க ஐயா இந்த கூட்டத்தில், நான் எப்போ பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் முகத்தில் சோகம்லாம் கொண்டாந்து பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகாது இவங்ககிட்ட, ஏன்னா மனோபலம்லாம் கொஞ்சம் அசைஞ்ச போதுமே இவங்க மூஞ்ச பாருங்க அவ்வளோ முரட்டுப்பா இவன் என்ன ஐயோ இவன் பத்தாக்குறைக்கு இந்த சதீஷ் பையன் வேற வந்துட்டான் அன்னைக்கு. நான் அப்புறம் டைரக்டர் சொல்லுவோம் இவங்கெல்லாம் இல்லாமல் ஒன்று ஏடியா என்ன கெஞ்சி ஷாட்டு கேட்டது இவங்க படத்தில் தான். ஏன்னா நம்ம வந்த உடனே ராதரேஷ் இருந்திருக்கார், இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைங்கன்னா, அது 4 பேர் இருப்போம் இப்போ இங்கே என்ன 48 பேர் இருந்தால் என்ன தெரிச்சு, ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்ன மாதிரி ரேகாலாம் சொன்ன மாதிரி சந்தோஷமாக போச்சு. ஷூட்டிங் நடந்த மாதிரியே தெரியல, ஏன்னா யாருக்குமே தெரியாது ஷூட்டிங் நடந்த மாதிரியே தெரியாது, அவங்க மேக்கப் போட்டிருக்கிற நேரத்தை தவிர மீதியெல்லாம் இவங்கெல்லாம் பேசிடவும் முடியாது, எதுவுமே நடந்துடவும் முடியாது. அதனால் அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த ஷூட்டிங் டைமு. அதே மாதிரி பேமெண்ட்லாம் இட் வாஸ் ஸோ கரெக்ட். அவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பற்றி, அப்புறம் நான் அவனை பற்றி பேசலன்னா அவன் என்ன நினைப்பானா, ராகாரி விநாயகம் மேலே கோபமாக இருக்காரு இன்னும் பேசலை, ஏன்னா இன்னொரு படத்தில் டேட்டு கேட்டு மாட்டிக்கிட்டான். அவன் வந்து மத்தளத்துக்கு அடி மத்தளங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர், ரெண்டு பக்கம் தான் அடி, ஆனால் இந்த படத்துலலாம் 48 பக்கம் அடி, அதை தப்பிக்கணும்னா அவன் அவனை பற்றி பேசலன்னா கோச்சுக்கும் போகும்போது, என்னென்னா எல்லோரும் பேசினாங்க நீங்கள் என்ன பேச, உன்னை பற்றி என்ன இருக்குது பெருமையாக பேச, ஒன்று சொல்லு. நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கு ரெண்டும் கையில் வந்துடும் பாருங்கள், நம்ம கையை இப்படி வச்சுக்கிட்டு 5 மணிக்கு ஆரம்பித்த கையை 7 மணி வரைக்கும் வைப்போம். அதுதான் அண்ணா மெட்ராஸுக்கு அனுப்பிச்சி விட்டுருமுண்ணே, நான்லாம் இந்த தொல்லை தெரிஞ்சு தான் இந்த ட்ரெயினில் போடுறது இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன்.
அதாவது இதே செகண்ட் கிளாஸ் செல்வமணி சொன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகரை ஏற்றி விட்டானுங்க அன்ரிசர்வ்டில். அதாவது செகண்ட் கிளாஸ் அதாவது டூ டயரில் தான் ஏற்றினானுங்க. அது டூ டயரில் ஏறின உடனே அவர் கொஞ்சம் சீட்டு ஒன்றும் போடல. டிடிஆர் வந்தார், வாட்ஸ் ஏ நேம் கேட்டார். அவர் அவர் பேரை சொன்னார், யோ இதில் வந்து பிபின்னு போட்டிருக்கு, நீ பிபியா? ஏன் ஏற்றல அன்ரிசர்வ்டில் ஏற்றி விட்டான் திருப்பூரில். அவசரத்தில் அவர் ஏறி தானே ஆகணும். அது வரைக்கும் தான் சொன்னார், நான் அன்ரிசர்வ்டில் என் லைஃப்பில் போனதில்லைன்னு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்து, அப்படியே அவங்க லைஃப்பில் போனது இல்லையா? சரி சார், எப்போ அதை சொன்னியோ உன் லைஃப்பில் போட விட்டுருவான். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து நம்மளை நினச்சா வாழ வைக்கலாம், இல்லைன்னா இல்லை. ப்ரொடக்ஷன் மேனேஜருடைய போஸ்ட் அப்படி எனக்கு தெரியும். முக்தா சீனிவாசன்கிட்ட நான் செல்வமணிக்கிட்ட சொல்கிறேன், முக்தா சீனிவாசன்கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் பாக்கியம்னு இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, அவர் தான் பர்சனல் முக்தா சீனிவாசனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் அண்ணன் தம்பியோ ராமசாமி சாருக்கும் காஃபி ஊற்றி கொடுக்குறது, ஷோர் போடுறது எல்லாமே. அதாவது அவர் செய்கிறது பார்த்தா யாராவது விஷம் வச்சுருவாங்களே இவருக்கு, அதனால்தான் இவரே பார்த்துக்கிறாருன்னு. வேறு யாராவது வச்சா சண்டை போட்டுருவார். பொண்டாட்டியோட சேர்த்து சொல்கிறேன், யாரும் வைக்க முடியாது. அந்த பாக்கியன் வந்து ஒரு தடவை ஒரு படம் நடித்தோம், அதில் மூணு வில்லனில் நான் ஒரு வில்லன். நான் சிவக்கும் நான் சங்கிலி முருகனை சிவச்சந்திரன் இல்லை சிவச்சந்திரன் மூணு பேர் நடித்தோம். அதில் அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு இந்த சில்க் சுமித்தா வந்து, அப்போ வந்து சில்க் சுமித்தா வந்து பீக்கில் இருக்காங்க. ஏன்னா அவங்க பாஷை தப்பாக பேசுகிறாங்க, அதெல்லாம் பற்றி கவலைப்படலாமல் பீக்கில் இருக்காங்க. ஏன்னா யாருமே அவங்க வாயை பார்க்கலையே, அதனால் என்ன செஞ்சுட்டாங்க, அப்போ அவங்க ஒரே பெரிய கூட்டம். அந்த மாதிரி என்ன கவனிக்கிறாங்க, நம்மளெல்லாம் யாருமே ஒன்றுமே பண்ணல. அப்போ சிவச்சந்திரன் கோவம் வந்துச்சு, அவன் தான் நம்பர் ஒன் வில்லன், சங்கிலி முருகன் அடுத்தது தான், அப்புறம் தான் நான். அது ஆரம்ப காலம். எங்களுக்கு ஹீரோ வந்து ரஜினி சார், போதுமே அவர் தரையிலே உட்காந்துட்டு சாப்பிடுவார், எழுந்திரிச்சு போயிடுவார், சிம்பிளாக இருப்பார். அவர் சிம்பிளாக உட்காந்து உட்காந்து அவர் எங்கேயோ மேலே போயிட்டார். நம்ம உடனே சாப்பிட்றதுக்கு கன்னிமரா போயிட்டோம் கோச்சிக்கிட்டு, இன்னும் அப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவர் எங்கேயோ போயிட்டார். அப்புறம் அங்கே போயிட்டு இப்படி ட்ரபிள் ஆனவுன்னா இந்த பாக்கியம் அடுத்த படத்துக்கு பேசும்போது அவங்க ரெண்டு பேர் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர்லாம் ஏமாத்துறாங்க, பத்து பேர் வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல. முக்தா சீனிவாசன் ரெண்டே பேர், அவரும் அவங்க பிரதர். அவங்க ரெண்டு பேர் சொல்கிறது தான் கதை, அவங்க ரெண்டு பேர் சொல்கிறது தான். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோன்னே, சிவச்சந்திரன் போட்டலாமா அப்படின்னு என் மாப்பிள்ளையை பற்றி சொன்னாங்க, அவங்களுக்கு பெரிய வில்லன். அப்போ திரும்பி நிற்கிறார் பாக்கியம், காப்பி ஊற்றிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்கும். சிவச்சந்திரனை போட்டலாமா? ஒரு முக்கும் சொன்னவுன்னே இங்கே இவர் சிரிச்சு வேறு ஒரு ஆளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே உக்குன்னு வந்துருச்சே. ப்ரொடக்ஷன் மேனேஜர் சீஃப் அப்போ அவர் எதுவுமே நடந்த நிகழ்ச்சி தான், நான் பொய் சொல்லலை. அப்படித்தான் நான் வந்தேன் அங்கே உள்ள, இந்த உக்குள்ள தான் எனக்கு உள்ள கேப்பு. அதனால தான் அன்றைக்கு கூட சகோதரர் தனுஷ்கிட்ட இதே இடத்துல தான் சொன்னேன். அவர் சொன்னார், ஏன்பா உன் படத்தில் என்ன கூட மாட்டியா, நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ஊன்னு ரெண்டு சொல்கிறேன் சேர்த்துக்கேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த உப்பும்ல அவ்வளோ பலம் இருக்குங்க. இந்த பாக்கி திரும்பி பார்க்காம அது எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். புரியுதா? நான் சொன்னால் உடனே தப்பாகிடும், அதான் நான் சொல்ல. இருந்தாலும் இந்த இதில் நல்லா எல்லோரும் இருக்காங்க. இந்த இப்போ என்எஃப்டிசி ராஜேஷ் கண்ணா வந்திருக்காரு பாருங்கள், தமிழால் வந்திருக்காங்க ரெண்டு டைரக்டில் ஒரு டைரக்ட். எனக்கு ரொம்ப அது பிடிச்சி போச்சு எனக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அண்ணன் என்ன செய்யணும் சொல்லுங்கள், எல்லாமே நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணலாம். நான் சொன்னேன், யாருக்கு சினிமாக்காரர்கள், சினிமாக்காரர்கள் ஹெல்ப் பண்ண எதிர்பார்க்காத, ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, அவன் நம்மளோட பேசுவாங்க. அதெல்லாம் வாங்கினதோடு சரி, அதனால் நீ வந்து பண்ணு பண்ணுறேன். எவ்வளோ ஹெல்ப் வரிசையாக சொன்னார். இப்போ ஃபோனில் காமிச்சார். ஏன்னா என் டப்பிங் யூனியன் ஆளுங்களுக்கு சிறந்த பின்னணி குரல்னு ஆண் பெண்ணுன்னு செலக்ட் பண்ணணும் சார், அதை கொஞ்சம் செஞ்சிருங்க ராஜேஷ் கண்ணான்னு சொன்னேன். உடனே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதி போட்டார். ஆல் இண்டியா லெவலில் ஆண் பெண் தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியா புறா அதை டப்பிங் பேசணும்னு சொன்னேன். உடனே போட்டு கொடுத்துட்டார், உடனே செஞ்சு கொடுத்துட்டாரு. இதை போன தடவை சொன்னேன் நான், அவங்களுக்கு புரியாமல் என்ன செஞ்சிட்டாங்க, ஓ டப்பிங் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ முதல் மரியாதையில் ராதாமாக்கு தான் கிடச்சிருக்கணும், ராதாக்கு தான் கிடச்சிருக்கணும் சிறந்த நடிகை.
ராதிகா வாய்ஸ் கொடுத்ததுனால யாராவது பின்னணி குரல் கொடுத்தா அவார்டு கொடுக்க மாட்டாங்க. உங்க அதை தான் சொல்கிறார் ராதா ரவின்னு மிஸ்இன்டர்பிரேட் ஆகி ஜெயபாலன் ஆடுகளத்தில் அவர் பேசினார். நடிச்சார் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் ஜூரி அவார்டு கொடுத்துட்டாங்க ஜெயபாலுக்கு, பெஸ்ட்டு ஜூரி அவார்டுன்னு. அதுக்கு நான் தான் டப்பிங் பேசினேன், நான் எழுதி கொடுத்தது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், அவங்க ஜெயபால் கொடுத்தாங்க. எப்படியோ ஒன்று ஒரு பிரேக் பண்ண ஒரு சட்டத்தை அப்போ ஜனாதிபதி அவார்டில் இப்போ டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாலும் அவருக்கு அவார்டு உண்டு. அதை கொண்டாந்தோம் நம்ம. இப்போ அதுக்கு தான் சொன்னேன் சார், இந்த ரெண்டு பேர் இன்னொரு சின்ன விஷயத்தை சொன்னேன் சார், என்னன்னு கேட்டார். உடனே அதனால தான் யூனியனுக்கு ஓடினேன், இந்த லெட்டரை ரெடி பண்ணுங்கன்னு. ஏன்னா அவர்கிட்ட சொன்னேன், ராஜேஷ் கண்ணாட்ட இந்த பெப்சி தலைவர்கிட்டையும் சொல்லிட்டாரு, இந்த இன்ஃபர்மேஷன் மினிஸ்டருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்குறாங்க, கடைசி கிளியரிங் லெட்டரில் மிந்தி நாங்கள் வந்து மியூசிக் யூனியனில் வாங்குவோம், என்ஓசி வாங்குவோம், அது வாங்கியாச்சுன்னா ப்ரொடியூசர் கரெக்டாக பணத்தை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். இப்போ டப்பிங் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் வேலை வாங்குறாங்க ரீரெக்கார்டிங்க்கு மேலே. அதனால் சொன்னேன், 24 கிராஃப்ட் இருக்குது, அப்புறம் நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது, அங்கே நான் இல்லைனாலும் நான் நடிகன் தானே, அதனால் நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது சார், இவ்வளோ பேருக்கு சேர்த்து அந்த ஒரு என்ஓசி வாங்கினா தான் சென்சாருக்கு விடுவேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் சார் நாங்கள் தப்பிப்போம், இல்லைன்னா தப்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டு இருக்கார், லெட்டர் கொடுங்க நான் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு. ஏன்னா இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு விடுற ஆள் இல்லை, அவர் விடுற அமைப்பிலையும் இல்லை. அதுதான் செல்வமணி சார் சொன்னபோது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எதுக்குன்னா ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் எதுக்குறாங்க, நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. இப்படி பெல்ட்டு போடுங்கன்னா ஏதோ அவங்களுக்கு பெல்ட்டு போடுறேன்னு சொன்ன மாதிரி, இது மாதிரி தான் கவர்மெண்ட் சொல்கிறது எப்பயுமே, அது எப்பயுமே தப்பாக தான் எடுப்பாங்க, இப்போ இந்த சிஏஏலாம் எடுக்கலையா தப்பா, அது மாதிரி தான் அதெல்லாம். அதனால் சொல்கிறேன், கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான், நல்லதே சொன்னால் கூட எதிர்த்து சொல்கிறவன் தான் எதிர்கட்சின்னு சொன்னார் எங்கள் அப்பா. அதனால் அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி இருக்கு, அது வேறு விஷயம், அதை பற்றி நான் பேச வரலைங்க. இருந்தாலும் செல்வமணி சொன்னதை நான் பேக்கப் பண்ணுறேன், ப்ளீஸ் நீங்கள் வந்து அவார்டு கொடுக்க பாருங்க. இப்போ நீங்கள் 5 கோடி கொடுத்து படம் எடுக்கலான்னு சொன்னீங்க, சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா பெரிய படங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வேணும், அதையும் சொன்னேன். இதெல்லாம் ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம். இந்த ராஜ வம்சம் படத்துக்கு வரப்போது தெரிய வந்தது. அதில் வந்து சசிகுமாரை மீண்டும் மீண்டும் நான் ஏன் பாராட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா, திருப்பி செகண்ட் லைஃப் வரணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஈஸ் ஆல்வேஸ் ஹேவிங் எ நைஸ் லைஃப். அவர் நல்ல படத்தில் தான் நடிக்கிறாரு, இவனுக்கு வரலன்னா நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஜனங்க வரலன்னா நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு மேலே மூஞ்செல்லாம் மாற்றிக்கிட்டா நடிக்க முடியும், நடிக்க முடியாது. அதனால தான் நான் இப்போ கூட பேசும்போது கூட இந்த கதாநாயகியை பற்றி பேசலை, ஏன்னா தொல்லையாகிடுது. நான் ஏதாவது நல்லதுக்கு சொல்ல போய் இந்த மாதிரி இவர் இப்படி சொல்லலாமான்னு சொல்லி எவனாவது நீக்கி விட்டான்னா இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒரே இடத்துல இருக்கணும். இனிமேல் இயக்கமே இல்லை, இனிமேல் தம்பி ராமையன் ஆரம்பித்தா தான் உண்டு. ஏன்னா உட்காரும்போது சொன்னப்பல தம்பி, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அப்போ வச்சுக்கிட்டேன். ஓகே இது ஒன்று இருக்குடா நமக்கு என்ன, அது ஏன்னா இப்போ கூட செல்வமணி சொன்னது பாருங்க, வேறு கட்சி இல்லைன்னு, நான் போகிறதுக்கு வேறு கட்சி இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நான் வந்து தனியாக போயிட்டு வந்தேன், அதுக்கு தாவல்னு சொல்கிறீங்க, கூட்டமாக போனானே அவன்லாம் என்ன கூட்டணியா, என்ன கொள்கையோடு ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் சொன்னா இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவரை தூக்கில் மாட்ட வேண்டும்னு, இப்படி கை நீட்டி இறக்கிறதுக்குள்ள அவரை போல் இனிமேல் உண்டா, தமிழ்நாட்டில் அவர் தான் முதல்வராக வர வேண்டும், இப்போ பேசுகிறான் ஒருத்தன். அதனால சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன சொல்லக்கூடாது, எனக்கு மேலே சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே ஒரு இளைஞர் அணி உண்டு இல்லை, அது மாதிரி சொல்கிறேன். நான் தப்பாக சொல்லலை, நான் இது எதையாக பேச அங்கே எதாவது போவேன், என் பிள்ளைங்க ஒன்று பின்னாடியே இருக்காங்க, ராதாரவி சாட்டையால் அடித்தார் சொல்லிட்டு பார்க்க வச்சுருவாங்க, ராதாரவி கொடுத்த செருப்படி நான் ஒன்றுமே சொல்லலை, அது மாதிரி. அதனால தான் இந்த பொண்ணை எனக்கு ஏன் பிடிக்கும்னா, என்ன சொன்னால் ரெடியாக இன்னொரு பொண்ணு வெயிட்டிங்கில் இருக்கா எனக்கு, இவன் எப்போ ஏதாவது தப்பு சொல்லுவான், இவனை பற்றி ஒன்று அந்த ட்விட்டரு ஃபேஸ்புக் சனியன் இது எப்போ கடிச்சதும், வேலை இல்லாமல் இருக்காங்களா, இதை போட்டு தட்டுறான், டக்கு 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 டக்குன்னு தட்டுறாங்க எல்லாரும். அதுக்காக சொல்கிறேன், இந்த பொண்ணு வந்து உண்மையிலே எல்லா வருஷத்துக்கும் பொருந்தரமான ஒரு பொண்ணு, இதே தான் அன்னைக்கும் சொன்னேன், புரியுதா, இப்போவும் சொல்கிறேன். இந்தம்மா பேயாவும் நடிச்சிருக்கு,
நல்ல குழந்தையாகவும் நடிச்சிருக்கு. இல்லை அந்த டார்லிங் படத்தில் நிதானமாக நடித்தா டார்லிங் பாரு, அதுவும் நடிச்சிருக்கு, இப்போவும் நடிச்சிருக்கு. அதனால் இதை சொல்லிட்டு தான் அப்புறமா ஃபுல் ஸ்டாப் வச்சு இனிமேல் நான் பேசுவதெல்லாம் இந்த அம்மாவை பற்றி இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். எதையாவது ஒன்று சொன்னால் லிங்க் பண்ணிடுறாங்க அதோட சேர்த்து, செகண்ட் லைனை லிங்க் சைடு. அதனால் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப இந்த குழந்தை நல்லா பண்ணியிருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், அதான் எல்லா மொழியும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தப்பே கிடையாது, எல்லா மொழியும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நீங்கள் நம்ம வந்து இப்படியே சொல்லி சொல்லி தான் நான் வெறும் தமிழ் படத்துலேயே உட்காந்துட்டேன். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி வரவே கூடாதுன்னு எதிர்த்து காலங்கள் உண்டு. அது சொல்லி சொல்லி தமிழ் பேசி 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 ஹிந்தியை விட்டுட்டேன். ஹிந்தி மட்டும் கற்றுக்கிட்டு இருந்தா சே நல்ல லைஃப் அங்கே, அதை விட்டுட்டேன். அதுக்காக சொல்கிறேன், என்னால் இப்போ வந்து ஐஸ்வர்ய ராய் பார்க்க முடியே, ஒரு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கூட முடியாது. அதனால் இப்போ வந்து நல்ல நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த குழந்தைகிட்ட பார்த்தேன். சசிகுமார் வந்து மிகவும் நல்ல மனிதன், அதனால் அவருக்கு டெஃபினட்டாக இது ஒரு பெரிய ஹிட் ஆகிடும். ஏன்னா இந்த கதிரும் விடாமல் இருக்கான், தம் கட்டுறான், விடமாட்டான். அதனால் அவரது வந்து நல்ல ப்ரொடியூசர் தான் சொன்னாங்களே, இப்போ ஆளே பார்க்காம அவர் பிள்ளையோடு வந்திருக்காரு சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இந்த இடம் நிரம்புற மாதிரி எல்லா தியேட்டர்லையும் நிரம்பி ஜனங்கள் பார்க்க வேண்டும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் அவ்வளோ பெரிய குடும்ப படம், அவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய குடும்பம் அது. அதனால் குடும்பத்தோடு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு வேறு குடும்பத்தோடு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை எப்படியோ குடும்பத்தோடு பார்க்கணும், அதைத்தான் சொல்கிறேன் நான், குடும்பத்தோடு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணுறவங்க இந்த பசங்கள்லாம் வந்து பார்க்க முடியாது இந்த படத்தை. ஏன்னா இது உண்மையான குடும்ப படம், அவங்களுக்கு அது தெரியாது, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அது தெரியாது. ஆனால் இருந்தாலும் வருவானுங்க, ஏன்னா அவன் படம்லாம் எப்போ பார்க்குறானுங்க அவங்க. இல்லை இல்லை ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னா, இல்லை இல்லை எப்போயாவது பார்க்குறாங்களா படம் கேட்டு பாருங்கள். முதல் சீன்லேயே திஸ் பிக்சர் இஸ் அவுட், ஏன் தெரியுமா, தொல்லை நீங்கிச்சு அவனுக்கு. அது பார்த்தா அது எதை பார்த்து அவன் சொல்லிட்டான்னா, அந்த சிகரெட் விளம்பரம்ல அதை பார்த்து அடிச்சிட்டான், படத்தை ஒன்றும் பார்க்கல அவன். அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் திருமணம் திருமணம் வந்தான். என்னத்தை செய்யுது, சரி அதை விடுங்க, நமக்கு அதெல்லாம் தோல்லை. அப்புறமா வந்து இந்த பசங்க போகிறோம், நாங்கள் அப்படி செய்கிறோமா அப்படின்னு ஏதோ ஒரு போராட்டத்துக்கு வருவாங்க. அதனால் இப்போ வந்து எதுக்கு வேணாலும் தான் போராடலான் இருக்கேன் ஒன்று, அதனால் அதுக்கு ஏதாவது ஒன்று ரெடி ஆக்கிடுவாங்க என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கதிர்க்கு வந்து எனக்கு வந்து வேஷம் கொடுக்கணுன்றதில்ல, பழகினதுக்காக அந்த வேஷத்தை கொடுத்தான், கொடுத்து அதை பெருசாக்கினான். அதுக்கு என்ன அந்த டைரக்டர் எல்லோரும் என் கூட பேர் நடித்தோம், என் கூட நடித்தவங்களும் டைரக்டர்ஸ் தான். அவர் ஏறத்தில் எல்லாருமே டைரக்டர்ஸை தான் போட்டிருந்தார். அதனால் நான் இப்போ கூட கேட்டேன் செல்வமணியை, நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னுடைய தந்தை நடிகர் எம்ஆர் ராதா அவர்களையும் தாயார் தனலட்சுமி எம்மாரையும் வேண்டிக் கொள்வதெல்லாம் செல்வமணிக்கிட்டே இன்றைக்கி கேட்டேன், செல்வமணி ஏதாவது படம் பண்ண போகிறீங்களா, யாருங்க வர போகிறோம், உனக்கு வருவாங்க, உனக்கு உழைப்பு இருக்குது, வெற்றி இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய நன்றி என்னென்னா, செம்பருத்தி படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து முடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஹார்ட்டில் அடிபட்டுச்சு பக்கத்தில். ஸோ ஐ வாஸ் இன் பெட் ஃபார் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் பெட்டில் இருந்தேன், ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். இருந்தாலும் அந்த ஃபோர் மந்த்ஸ் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த செம்பருத்தியை எடுக்கிறதுக்கு. ராதாரை வரட்டும், அவருக்கு தானே போட்டோம் அந்த வேஷம்னு. அவர் அந்த கேப்பில் தான் ரோஜாம்மாவை விரும்பிட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல விஷயந்தான், ஏன்னா அந்த இன்றைக்கி வந்து பாருங்கள், அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் உமனுக்கு பின்னாடி பக்கத்தில் இருந்தாலும் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன். எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற 50,000 தொழிலாளிகளுக்கு தலைவராக இருக்கார், ஸ்டுடியோ கட்டிங் கொடுக்குறாரு. அவர் எப்போ பேசினாலும் நன்மைக்கு தான் பேசுகிறாரு. ஒரே ஒரு தடவை தான் தப்பாக பேசிட்டார், எங்கள் டப்பிங் யூனியனில் அவர் சொன்னார், பழைய நடிகர் சங்கம் செயலாளர் பேரை சொல்லி அவர் இவர் மேலே கேஸ் போடுறாரு, இவர் அவர் மேலே கேஸ் போடுறார், யாரும் போடாதீர்கள் கேஸே, தயவுசெய்து எல்லோரும் ஒற்றுமையாகுங்கன்னு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. நடக்காத விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கான் மனுஷன், நினச்சிக்கிட்டேன் நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த சினிமா ஹிட்டான ஒன்று, அதனால தான் சசியை நான் பாராட்டிக்கிட்டே இருக்கேன். எதுக்குன்னா இந்த சினிமா ஒன்று ஹிட்டான உடனே இனிமேல் நம்ம தான்டா, அப்புறம் வேறு எவனுமே நம்மக்கிட்ட கிடையாது, யாரையுமே மனுஷனை மதிக்கிறதே இல்லை. அதுக்காக சொல்கிறேன், நான் இப்படி பேசுகிறேன்றதுனால என்ன சார் இப்படி பேசுனீங்க, நல்ல பேர் கிடைக்காது, நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் கடவுள்கிட்ட கும்பிட்டான், என்னடா வர வேணும்னு, எனக்கு நல்ல பேர் எல்லார்கிட்டையும் கிடைக்கணும்னு. உட்டாரு ஒரு அட்டி
கேள்வி எனக்கே ஒன்றும் கிடைக்கல, அந்த நல்ல பேர் உனக்கு எப்படா கிடைக்கும். அதனால் திட்டத்தில் நம்ம இருப்பாங்க. ஏன்னா நம்மை வாழ்த்தும் பத்து பேரை ரசித்து கொண்டு இருந்தாலே நம்மை திட்டுகிற நாலு பேரை பற்றி கவலைப்பட நேரம் இல்லை, நமக்கு அவங்கள பற்றி சிந்திக்க நேரம் இல்லை. அதனால் சொல்கிறேன், சசிகுமார் அவர்கள் அப்படிப்பட்டவர் தான். அவருக்கு பல படம் வந்திருக்கு, இல்லை நல்ல படம் தான் எல்லாமே. நான் பார்த்தேன் அந்த படத்தெல்லாம். அந்த இவன் நம்ம முத்தையா இருக்கானே, அவன் டைரக்ட் பண்ணானே ஒரு படம், அதெல்லாம் நான் பார்த்தேன். நல்லா தான், நல்ல படம் தான். அது என்னமோ தெரில, அது ஏன்னா இவங்களுக்கு என்ன எதை பார்க்கணும்னு தெரில. சரி ரைட் விடுங்க, நம்ம ஏன் பேசிக்கிட்டு. அதனால் எதையோ பார்த்து எதையோ பார்த்து நல்லபடியாக உடம்பு ராஜவம்சத்தை குடும்பத்தோடு பாருங்கள் என்று சொல்லி ஒன்றே ஒன்று என்னடா அது யார் எனக்கு கொடுத்ததா, விரைந்து முடிக்கவும் கொடுத்துருக்கான். ஏண்டா என்னையும் மைக்காண்ட விட்டுப்பிட்டு இவர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த விரைந்து முடிக்கவும்னு சொருணுன்னா எப்படிறா இது. ஏண்டா நான் தான் சீக்கிரமாக வந்தவனே, 9 மணிக்கு அவன் சொன்ன டைமில் வந்து உக்காந்தவன் நான் ஒருத்தந்தான். அப்போ என்னை பார்த்து நீ என்ன சொல்லியிருக்கணும், அண்ணா விரைந்து போகவும் விரைந்து போகவும் சொல்லியிருக்கணும். நீ அப்போயே இப்போ இருந்தன்னா இப்போ விரைந்து முடிக்கவும்னு வரமாட்டேன் பாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்களாம் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இல்லாதவன்டா, லைஃப்பில் ஃப்ரீயாக பேசி முகமூடி போடாதவன் ராதாரவி, எப்பயுமே இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்காக சொல்கிறேன், என்னெல்லாம் ஏற்றும் போது நீ யோசிச்சு ஏற்றணும், ஏற்றலாமா வேணாமா அப்படி விட்ரு. நான் 9 மணிக்கு வரலன்னு உடனே சரி நான் போயிட்டு வந்துடும் போனோம்னா, ஐயோ கோமா போகிற கோமா போகிற சொல்ல, அதோட விட வேண்டிதானே என்ன. ஏன் திருப்பி கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உனக்கு புரியலையா என்னான்னு தெரில. ஏன்னா என்னை பற்றி தெரியாமல் இப்படி எழுதி கொடுத்துட்டியான்னு தெரில. ஏன்னா நான் இப்போ எதுக்காக முடிக்கிறேன்னா, இப்போ எல்லோரும் மற்ற இந்த கேசட் ரிலீஸ் இதெல்லாம் இருக்குது, அதனால் முடிக்கிறேன். இல்லைன்னா நிச்சயமாக எதாவது கேட்டால் அதை திட்டி விடுவேன்னாலாம், கூப்பிட்டு வச்சு ஜெர்பலத்தி ஒன்றும் செய்யக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், இருந்தாலும் ரைட்டு, அது எவனோ ஒருத்தன் கொடுத்து விட்டான், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அது யார் கொடுத்துருந்தாலும் சரி, அவங்கள சொல்கிறேன் நான். உங்களுக்கு என்ன தெரியலன்னா நான் என்ன செய்ய முடியும், என்னை பற்றி புரியலன்னா என்ன செய்ய, ஏதாவது வேஸ்ட்டாக அவங்களோட பொழுது போகலன்னு பேசியிருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியது தான், தப்பில்லை. இருந்தாலும் இதை சொன்னதற்காகவும் மட்டுமல்ல, நான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கணுன்றதுக்காக சசிகுமார் அவர்களையும் கதிர் அவர்களையும் ப்ரொடியூசரையும் பாராட்டி இந்த படம் வெற்றி படமாக ஓட வேண்டும், அது ஓஹோன்னு ஓடணும்னு என்னுடைய தந்தை நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் மூலியமாக, தாயார் தனலட்சுமி அவர்களுடைய ஆசையோடு உங்களிடமிருந்து இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், எல்லாரையும் ஒன்று கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. இந்த இதை எழுதி கொடுத்தானே அவன்கிட்ட சொல்கிறேன், இது கடைசியில் நான் சொல்லணுமா வேணாமா, 12 மணிக்கு அடுத்த பிரச்சனை, அதெல்லாம் அப்படி தான்மா, நீ வாமா நீ போம்மா, ஏதோ புதுசாக நான் வந்துட்டேன் மாதிரி எங்களுக்கு தெரியாதா நம்ம ஊரை பற்றி. அதனால் சத்தியம் தேட்டர்னால் பயப்படுவாங்க, வாடகை போட்டுருவாங்க. இங்கே நான் அப்படி இல்லை, இருந்தால் கூட கவிதை உனக்கும் சொல்கிறேன், நீங்கள் இதை யாரோ தாஜில் இருக்கு ப்ரெஸ்ஸுக்காரங்க போகணும்னா தயவுசு நீங்கள் போயிடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் பேசலை, நான் என் ஆளுங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், என் சினிமா ஆளுங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக சொல்கிறேன், பத்திரிக்கையாளர் நம்ம சகோதரர் தானே, உனக்கு என்ன அவசரம் இருக்குது, அங்கே என்ன போனோம்னா 12 மணிக்கு ஆரம்பிக்கப்படலாம், நான் 2 மணிக்கு ஆரம்பிப்பேன் போயேன் இல்லையா. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எப்பயுமே இப்படி தான், உனக்கு தெரியாது கவிதா, நீ பின்னாடி வந்த நான் தானே உன்னை சேர்த்தேன் இந்த ஜேர்னல் இதில், ஞாபகம் இருக்கா? இல்லை உண்மையிலே சொல்கிறேன், நான் தான் சேர்த்தேன், இதை சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன், சண்டை போட்டாங்க, நான் தான் சொன்னேன் சரி ஏன் சேரக்கூடாதுன்னு, எனக்கே எழுதி கொடுத்து 12 மணி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இப்போ பத்திரிக்கையாளர்களை இதுதான் சொல்லலை, நாங்கள் நடிகர் சங்கத்திலலாம் அப்படி தான், அதாவது ரஜினி சார்லாம் வந்துட்டாருன்னா அப்போ தான் ஆரம்பம், தமிழ்த்தாய் வாழ்த்து, அண்ணே சீக்கிரம் ஓனிங்க, நாங்கள் 11:20க்குலாம் அங்கே இருக்கணும்னு, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணுமா வேணாமா அதை சொல்லு. இல்லை சார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்துருக்கோம், போஸ் கொடுக்கறதுக்கு இங்கே வரல, நாங்கள் போஸ் கொடுக்கறதுக்கு வரல, எங்கள் பிரச்சனையை பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கம்மன் தான் இருப்பாங்க அவங்க, இவங்களா தூண்டியை தட்டி விட்டுறது, இந்த சினிமா மாதிரி தான் அதுவும், எதையாவது ஒன்று இல்லாத தட்டி விட்டுறது பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் அவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என் குடும்பத்தின் சார்பாக, அதாவது இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த படம் வந்து ஹிந்தி தெலுங்குலாம் சப்டைட்டில் போட்டாவது ரிலீஸ் பண்ணுங்கள், அருமையான படம்,
இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டால் மெட்ராஸில் ஷூட்டிங்கே கிடையாது, அவ்வளோ பேர் அங்கே தான் இருப்பாங்க, அங்கே யாருமே கிடையாது, யாரை கூப்பிட்றது, அவ்வளோ பேர் அங்கே தான் இருக்கு. நான் பார்த்த பாவம் மன்னிப்பு பாலம்பழம்லாம் பார்த்து கணக்கு போடுவேன், எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, எப்படி தான் பீம்சிங் இப்படி பண்ணுறோன்னு. அதே தான் சுந்தர் இப்போ செஞ்சுருக்கான், இந்த கதிர் இப்போ செஞ்சுருக்காங்க, அவ்வளோ பேரை வச்சு இப்போ மேய்ச்சிருக்கான் போது பெரிய விஷயம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி என்று கூறி இனிமேல் இது மாதிரி எனக்கு எழுதி கொடுக்காதுன்னு சொல்லி. சிம்பு சாரோட ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு போடுற ட்வீட் என்னவாக இருக்கும்? எதுக்கு சிம்பு சார் பற்றி பேசுகிறோம்? இல்லை ஜஸ்ட்டு சொல்லுங்கள், லைக் என்ன போடுவீங்க ஃபஸ்ட்டு? குட் டு சி யூ ஆல்.